அமுதா, எனக்கு சங்கட்டமாக இருக்கு அமுதா. என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொன்னேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைய நினைக்கிறதா இல்லை இப்படி கஷ்டப்படுறவருக்கு உதவுறதா? அக்கா, என்னைய கேட்டா நீ செஞ்சதில் ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டதும் இருக்குக்கா. என்ன அமுதா அப்படி சொல்கிற? அக்கா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது தான்க்கா நம்மளோட வழக்கம். அதுதான்க்கா மனுஷனோட குணமுமே. அப்படி கஷ்டப்படுறவரை விட்டுட்டு நம்மளால் இருக்கவும் முடியாது. அதில் ஒரு நல்லது இருக்குது, ஆனால் அதில் ஒரு கெட்டது. அக்காவுக்கு அதை பிடிக்க மாட்டேங்குது. தங்கச்சி அக்கா ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது, புரிஞ்சிக்காதவங்களும் கிடையாது. ஏதோ கோபத்தில் இருக்காங்க. கொஞ்சம் கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் அக்காவே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம்க்கா. ஏ தண்ணி தொட்டி தட்டி வந்தா கண்ணு குட்டினா சூரிய வலிக்கு சத்து விழுந்தது மாமே. யாமுதா குட்டி கண்ணா திறந்து பாரு பாரு பாரு, மாமின் தானே வரேன் புது வண்டியில் தானே, உன் மாமின் தானே வரேன் உன் புது வண்டியில் தானே. யாரே என்னது இது? கூட்டிடா கூட்டி கூட்டி பூட்டி எல்லாம் இருக்கட்டும், நம்ம வண்டி எங்க? இது யாரோட வண்டி? அப்படியே நம்மளோட வண்டி ரிப்பேர் ஆகி போச்சுடா. ஆட்டா, இந்த வண்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி, ஜாலியா எடுத்துக்கிட்டு வந்தேன் உனக்கிட்ட காட்டுறதுக்கு. ஜாலியா எடுத்துக்கிட்டு வந்தியா? அங்கதானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. கட்டட வேலை பாதியில விட்டுப்பட்டு வண்டி, அதுவும் ஓசி வண்டி எடுத்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியே, உனக்கு மண்டையில ஏதாவது கூறு இருக்கா? நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு தெரியும் தங்கம். நான் அதுக்கோசரம் வண்டி எடுத்துட்டு வரல. நம்ம வண்டி அடிக்கடி இப்ப ரிப்பேர் ஆகுதுடா. அங்கிட்ட இங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட நின்று போயிருந்தா, அதை சரி பண்ணி அதை இழுத்துக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போது நான் ஆகுதுடா. இந்த வண்டியை பார்த்தேன், பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுப்பட்டு இதே மாதிரி ஒரு வண்டி எனக்கு வேணும்னு கேட்டுட்டு பாருங்க வந்தேன். பாத்தீங்களாக்கா, நானே வீட்டு வேலை கையை வச்சதுலேருந்து காசு தண்ணி மாறி போகுதேன்னு வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்கிறேன். இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு அதுவும் இதே மாதிரி வண்டி வேணுமா? இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அங்கே வீட்டு வேலையை பாதியிலே விட்டு புட்டு தான் நீ இங்கே ஆடிக்கிட்டு வச்சிருக்க, அப்படி தானே? பட்டு பாதியிலே விட்டுட்டு வரலடா, மொத்தத்தையும் முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா வேலை ஒண்ணு ஆகிற மாதிரி தெரியல. மாமனுக்கு அப்படியே சூடாயி போச்சா மண்டை சூடு. அதெல்லாம் தனிச்சிட்டு போலான்னு வீட்டுக்கு ஒரு குளியல போட்டு போகணும்னு வந்தேன். நீ இங்க வந்த எவனாவது அங்க ஜல்லிக்கல்ல மண் சிமெண்ட் முட்டை எவனா தூக்கிட்டு போன என்ன பண்றது? நான் உன்னைய நம்பி விட்டு போட்டு நான் வீட்டுல இருந்தா நீ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கியா? மண்டை சூடு மண்டை சூடு மண்டை சூட எதுக்கு தண்ணி ஊத்தி தணிக்கணும்? காது புடிச்சு கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்குதா இல்ல பொறுப்பு தான் ஏதாவது இருக்குதா? இப்ப இந்த வண்டி எடுத்துக்கிட்டு வந்து ஆடலன்னு யாரு கேட்டா? போய் ஒழுங்க மரியாதையே கூடு. இந்த வண்டிக்கு ஏதாவது ஆகி இதுக்கு ஏதாவது செலவு இழுத்து விட்ட உன் சோழிய முடிச்சு விடுவேன். வண்டி எடுத்துட்டு போடா கட்டி வச்சிருக்கானுங்களே. முழிச்சிருந்தாலாவது ஏதாவது சொல்லிட்டு போகலாம். தூங்கிட்டு இருக்காருக்கா, தூங்குறவரை போய் எழுப்பிக்கிட்டு என்னத்த சொல்ல முடியும்? தூங்கட்டும், அப்புறமேட்டுக்கு எதுவும் நான் வாரேன் சரிங்களா? பாத்துக்கங்க. ம், சரி அமுதா. சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுத்தீங்க தானே? ஆ, அதெல்லாம் கொடுத்தேன். ஆ, எதுவும் தேவைன்னா கூட கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். ம், சரி அமுதா. நம்ம வீட்லயும் அந்த அளவுக்கு பெருசா காய்கறி ஒன்றும் இல்லை. கடைக்கு போயிட்டு ஏதாவது நல்ல காயா வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுப்போம். ஆ, நாங்கள் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோமா, நீங்க எங்க? பின்னாடி வரீங்களா? சரி சரி. ஆ சரி, பார்த்துக்குறோம். ஆ மாப்பிள்ள. ஆ சரிம்மா, சரி. சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வரீங்களா? சரி, பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அங்கே அண்ணி எதுவும் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க, சும்மா இதுக்கு காசை கறி பண்ணிக்கிட்டு இருக்கணும். அத்தை இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம்ல. ம், சரி. ஆ சரிம்மா. ஆ ஆ ஆ சரி. ஏன் சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் என்னத்த சோகமாக இருக்கிறது சொல்லுங்க. என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் என்னத்த போய் சோகமாக இருக்க போகிறேன். பேத்தியை வேற கூட்டிகிட்டு போகிறோம். இனி வீடு வாசம் இல்லை, பிள்ளை எங்கிட்ட கொண்டு போய் வைக்கிறது? எனக்கு அதே பெரும் யோசனையாக இருக்குது. ஏதாவது அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம்ல, இப்போதைக்கெல்லாம் வீடு காலி பண்ண முடியாது, கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னோம்மா. என்ன தான் இருந்தாலும் நம்ம சொந்த வீடு எத்தனை நாள் உரிமையோடு இருக்கலாம், யாருக்கும் பயந்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை.
ஆனா இப்ப அப்படி இல்லையே. எந்த நேரத்துல வந்து அவங்க காலி பண்ண சொல்லுவாங்களோன்னு பக்க பக்கன்னு எல்லாம் இருக்குது. அத்த, அதான் முதல்ல அண்ணி இருந்த வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த வீடு கூட பேசி எதாவது பண்ணிக்கலாம். சரிம்மா, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். கவலைப்படாதீங்க அத்த, எதுவும் சில காலம்தான், எல்லாம் மாறும். நம்மளும் மறுபடியும் சொந்த வீட்டுக்கு போவோம். சரிம்மா. அத்த பாவம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி அதை பற்றி பெருமைப்படுவாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட வீடு இன்றைக்கி கையை விட்டு போயிடுச்சுன்னு அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வீட்டை மீட்டு கொடுக்கணும். அதுக்கு சீக்கிரம் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். ஏதாவது முயற்சி பண்ணி நல்லது நடக்கணும் எங்களுக்கு. குமார், நாளைக்கு நீ என்ன பண்ணுறனா, அந்த இப்போ வாங்கியிருக்கோம் பற்றி அந்த வீடு, அந்த வீட்டில் போயிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதை எதை மாற்றணும், எந்தெந்த இடத்துல பட்டிட்டுங்கிறவங்களை பார்க்கணும், என்ன பெயிண்ட் கொடுத்தா அந்த கலருக்கு அது வந்து எடுப்பாக காட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் போய் நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்கண்ணா. அப்புறம் அந்த ஒயரிங் வேலையும் பார்த்துட்டு வா. ஏதாவது ஷாக் அடிக்கக்கூடாது. அப்படி எதுவும் அடிச்சது அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றணும். மேலே ஓடு நல்லா செக் பண்ணிக்கோ. ஓடு நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி எதுவும் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா மொத்த ஓட்டையும் பிரிச்சுட்டு நியூ ஓடு இறக்கலாம். இல்லையா ஃபுல்லாக தார்ஸ் போடலாம். எது பெஸ்ட்டுன்னு போய் நல்லா செக் பண்ணிட்டு வந்துரு. சரிங்கண்ணா, அது எல்லாமே நான் பார்த்து பண்ணிட்டு வந்துடுறேங்கண்ணா. என்னன்னு தெரியல, எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலையே. அண்ணா. ஆ சந்தோஷ், வாங்க. ஆ வாங்க சந்தோஷ். ஆ வரேங்கண்ணா. என்னடா எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனவங்கள மறுபடியும் வர சொன்னாருன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்கண்ணா, சொல்லுங்க. பா, நாளைக்கே வீடை காலி பண்ணி கொடுத்துருவீங்களா? என்னடா சொல்றீங்க, நாளைக்கே வா. நாளைக்கு எப்படி நான் முடியும்? இல்லப்பா சந்தோஷ், உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் தான். பட் இருந்தாலும் காசை போட்டவன் முதல போட்டவன ப்ராஃபிட் பார்க்க வைக்கணும்ல. அண்ணா, நாளைக்கே காலி பண்ண முடியாதுண்ணா. நாங்கள் இன்னைக்குதான் பாப்பாவே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். நாளைக்கேனா எப்படினா, அதுவும் உடம்பு சரியில்லாத கை குழந்த வேற இருக்கு. இவ ரெண்டு பேத்தையும் எப்படினா தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு இடம் வீடு பாக்குறதுன்னு ரொம்ப சிரமங்கண்ணா. என்னப்பா நீ? அண்ணா, அதான் நான் முதல்ல சொன்னேன்லண்ணா, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு. இல்லப்பா, பார்ட்டி வேற குடுக்கறேன்னு சொல்லிட்டேன், வீடு இருக்குன்னு. அவர் உடனே பாக்கணும்னு சொல்றாரு. அதான் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கணும்னு பார்த்தேன். ஒரு ஒரு வாரம் டைம் கேளுடா, ஏதாவது பண்ணிக்கலாம். அண்ணா, ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்கண்ணா. அதுக்குள்ள ஏதாவது பார்த்து பண்ணிட்டு நாங்க வீடு காலி பண்ணிடுறோம். என்னப்பா நீங்க ஒரு வாரம் டைம் கேக்குறீங்க? அதுக்குள்ள எனக்கு ஏகப்பட்ட வேலை வேற கிடக்குது. ப்ளீஸ்ண்ணா, ஒரு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்கண்ணா. பிள்ளைங்களை வச்சிருக்கோம், எங்கேயும் தூக்கிட்டு கூட போக முடியாதுங்கண்ணா. சரி, எனக்கு சீக்கிரமா காலி பண்ணி கொடுங்க, ரொம்ப நாள் பண்ணாதீங்க. சரிங்கண்ணா, வீடு ஒரு வாரத்துக்குள்ள கிடைச்சிருச்சுன்னா அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிடுவோங்கண்ணா. சரி சரி, சீக்கிரமா காலி பண்ற வழியை பாருங்க. ஏன்னா எனக்கு எப்படி ஜோலி கிடக்கு, அப்புறம் நானே பாத்திரம் பண்றதுல எடுத்து வெளியே வைக்க வேண்டியதா போயிடும். சரிங்கண்ணா, சரி போயிட்டு வாங்க. என்னடா முதல்ல சரி சரினாரு, இப்ப உடனே வீட காலி பண்ணணும்ன்றாரு. எப்படிரா? காசு கொடுத்தவரு, அப்புறம் அவரு தானே இனிமே அந்த வீட்டுக்கு ஓனரு. அவர் சொல்றபடிதான் நம்ம கேட்டாகணும். என்னதான் இருந்தாலும் மனசாட்சின்றது வேணாமாடா, நம்ம வீடுடாது. எப்ப கையெழுத்து போட்டு கொடுத்தோமோ அது நம்ம வீடு இல்ல. அவங்க சொல்றபடி நம்ம சீக்கிரம் வீட்டை பார்த்துட்டு காலி பண்றதா நல்லது. பூ போலாம். சே, கை தொட்டு காசை வாங்கிட்டோம், அதனால எவ்வளவு அசிங்கமா இருக்கு. வா. என்னன்னே ரொம்ப மழுப்புறாங்க, வீடு காலி பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணுவாங்க, நீ உன் வேலையை பார்ப்போ. எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுறது நான். உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, வெளியே போனவங்க எல்லாரும் வந்துடட்டும், வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க நர்ஸ். டாக்டர் கூப்பிடுறாங்க உங்களோட டிஸ்சார்ஜ் பத்தி பேசுறதுக்கு, கொஞ்சம் வரீங்களா சார்? அந்த உடனே வரேங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஏன்னா சாருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓகேங்க, இந்த உடனே வரேன். வாங்க, பிள்ளைய பாத்துக்க, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. இந்த காசு எதுவும் கொஞ்சம் குறைச்சு போட சொல்லு, ஏன்னா ஊருப்பட்ட காசு இதுக்கே செலவாகி போச்சுன்னு. இது என்ன காய்கறி வியாபாரமாமா, குறைச்சு போடுறதுக்கு? நான் போய் பேசி பாக்குறேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க பெரியவங்க சொல்றவங்க கேக்குறாங்க, சின்னவங்க அவங்களா இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றாங்க, அப்புறம் பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டு யாருக்கும் நிம்மதி இல்லாத நிலமா ஆகுது. சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்றது சரியால இருக்கு. என்ன சாப்பாடு கட்டிக்கிட்டு வருவோம்னு பார்த்தா யாரையுமே காணோம், எல்லாம் எங்கிட்டு போனாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி ஒருவேளை போயிட்டாங்களா, சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்க போயிருக்காங்கன்னு இந்த நர்ஸ் பிள்ளைங்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணமே. அடே ரவி. ஆமா வாங்கம்மா. நானும் என்னடா பையில துணிமணி எடுத்துட்டு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துட்டோமே, ஒருத்தரையும் காணமே, எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன், சொல்லாம கொள்ளாம. இருங்க, நான் போய் டாக்டரை பாத்துட்டு வந்துறேன். சரி.
இந்த சாப்பாடு இந்த இதெல்லாம் இங்கிட்டு ஓரமா இருக்கட்டும், போயிட்டு வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், யா கமிங் சார், கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமா, உட்காருங்க ரவி. பாப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தானே? ஆ, நல்லா இருக்கு சார். சரி, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பில்லு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து 95,000 ரூபாய் வந்திருக்கு. 95,000 ரூபாயா? என்ன டாக்டர் இவ்வளோ சொல்றீங்க? ஏற்கனவே எல்லாம் கட்டிட்டோமே. ரூம் ரெண்டே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4,500 ரூபா ஆகுது. அப்படி இருக்கும்போது மாத்திரை மருந்துன்னு ஒவ்வொரு கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அவ்வளோ பில்லு வரதானே செய்யுது. டாக்டர், ஏற்கனவே வீட்டை விற்று தான் டாக்டர் பணம் கட்டியிருக்கோம். இப்போ மறுபடியும் காசுக்கு எங்கே டாக்டர் போவோம்? கொஞ்சம் ஏதாவது பார்த்து குறைச்சி போடுங்களே. இது என்ன காய்கறி வியாபாரமாங்க குறைச்சி போடுறதுக்கு? உங்களுக்கே தெரிய வேணாமா, படித்தவங்க இல்லைங்க. லோன் போட்ட இடத்துலையும் லோன் எதுவும் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு காசை புரட்டி தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தை வேற, கொஞ்சம் பார்த்து பொறுத்துக்கோங்க. உங்கள் கஷ்டமும் புரியுது, பட் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணவங்க அது இதுன்னு ஏற்பட்ட செலவு தான். ஒரு 30,000 ரூபாய் குறைச்சிட்டேன், நீங்கள் மீதி அமௌண்ட்டை கட்டிடுங்க. ஆ, சரிங்க டாக்டர். இந்த உதவி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல என்னங்க இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம், விடுங்க. அன்புக்குட்டி என்ன பண்ற? வாங்கம்மா வாங்க. இல்ல தூங்கிட்டு இருக்காமா? சரி சரி, நான் வந்துட்டு ஒருத்தரையும் வெளியே காணணும்னே பயம் ஆயி போச்சு. என்னடா எல்லாரும் சொல்லாம எல்லாரும் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்களோ என்னவோன்னு. இல்லம்மா, இங்கே தான் இருக்கும். இனிமே தான் கிளம்பணும். ஏதோ காசு கட்டணும்ல. டாக்டர்கிட்ட பேச போயிருக்கேன் ரவி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப வேண்டிதான். மத்தவங்களெல்லாம் காணும், எல்லாரும் வெளியே போயிருக்காங்கம்மா, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி சரி, பையன் கேரியர்லாம் இருக்கு, அண்ணி வந்திருப்பாங்களோ? ஆமாங்க, அவங்கதான் வந்திருப்பாங்க போல. என்னங்கடா எங்க பின்னாடியே வந்துகிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஆளையே காணோம், இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? இல்லம்மா, அந்த அண்ணா மறுபடியும் கூப்பிட்டாங்க, அதான் போய் பேசிட்டு வரதுக்கு நேரம் ஆயி போச்சு. மறுபடியும் கூப்பிட்டாங்களா? என்னவாமா? அது அது ஒண்ணும் இல்லம்மா, அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம். வந்தீங்களா எல்லாரும்? வந்தாச்சுங்க. நீங்க என்ன இங்கே போயிட்டு வரீங்க? டிஸ்சார்ஜ் பண்ணணும்ல, 95,000 ரூபாய் கட்டணும்னாங்க. அத்தி, இன்னும் 95,000 ரூபாயா? இங்க என்னங்க, ஏதோ 4 லட்சம் ஆகும்னாங்க. இப்ப இவங்க போடுற கணக்கு பார்த்தா 6 லட்சத்துக்கு மேல வந்துடும் போல இருக்கே. இல்ல, அதான் டாக்டர் கிட்ட பேசினேன், அவ்வளோ எல்லாம் கட்ட முடியாதுன்னு. அதான் இப்போ ஒரு 30,000 ரூபாய் குறைச்சு இப்போ 65,000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்காரு. மாப்பிள்ள, ஏற்கனவே வீட்டெல்லாம் வித்துதான் பண்றோம்னு சொன்னீங்களா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைக்க சொல்ல வேண்டியதானே. எம்பிட்டு காசு கொடுத்துருக்கோம். குறைச்சதே பெரிய விஷயம் அத்த. என்ன போங்க, எம்பிட்டு காசுதான் போகுது இப்போ. என்னதான் இருந்தாலும் புள்ள உசுரை காப்பாத்தியாச்சு இல்ல, எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாம் போனீங்களே, என்னாச்சு? அவர் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு மாமா. நீங்கள் மட்டும் போய் கையெழுத்து போட்டு வந்துடுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல பிள்ளைக்கு காசை கட்டி கிளம்புவோம். எங்கே போனீங்க எல்லாரும்? ஆ, வாங்கத்த, கொஞ்சம் வெளியே வேலையாக போயிருந்தோம். சரி சரி, நான் வந்து பார்த்துட்டு ஆளை காணோன்னு. என்னடா இது, எல்லாரும் நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கூட பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். உங்களுக்கு சொல்லாம எப்படி அண்ணி போவோம்? அதானே, ஏதாவது நம்ம கிட்ட சொல்லிட்டு போவாங்களே. இந்த இங்க ஒரு புள்ள உட்காந்துருக்குமே, அந்த புள்ளையும் இங்க ஆனோம், யாரையும் இங்க ஆனோன்னு எனக்கு பதட்டமாயி போச்சு. சரிங்க நீ, சரியெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களா? என்ன ஏதுன்னு வேற தெரியல. இந்த சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க. இருக்கட்டும் அண்ணி, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறது. காசை கட்டிப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். ஆஸ்பத்திரியே இருக்கிறதுக்கு எனக்கே மண்ட மூலையே வேலை செய்ய மாட்டேங்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி கிடக்கு. அப்ப காலையில யாரும் சாப்பிடாம தான் உட்காந்துருக்கீங்களா, இல்ல சாப்பிட்டீங்களா? என்கிட்ட சாப்பிட்றதண்ணி, நிம்மதி இல்லாத சாப்பாடா இருக்குது, அதை சாப்பிடலாம் நீ. முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாத்துக்கலாம். இல்லத்த, ஒரே தான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கோமே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போய்க்கலாம். ஏமாடி, போய் எல்லாம் கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ம், சரிங்கத்த. சரி வாங்க, போய் கை கழுவிட்டு வந்துடலாம். ரவி சொல்லுங்கம்மா. என்னப்பா, இப்ப டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு காசு கேட்டிருக்காங்க? இப்போ ஒரு 65 ரூபாய் கட்டிட்டு கிளம்ப சொல்லி இருக்காங்க. நான் காசு தரேன், நீங்க எதுவும் பதட்டப்படாம போயிட்டு வாங்க. இல்லம்மா இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. என்ன ஏற்பாடு பண்ணீங்க? ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கிருக்கோம். ஓ, கடன் வாங்குவீங்க? நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? உங்க அப்பா காசு கொடுத்துதான் அனுப்பியிருக்காரு, எம்பிட்டு காசு செலவானாலும் என்ன கட்ட சொல்லி. அதனால நீங்க எந்த பத்தியும் கவலைப்படாம முதல்ல போயிட்டு வாங்க, சரிங்களா? சரிங்கம்மா.